என் பேர் கார்த்திகா. என் சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. நான் இங்கே அம்பத்தூர் எங்கள் பெருமாளில் இருக்கேன். ஃபஸ்ட்டு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போகணுங்கிற ஒரு எய்ம் இருந்துச்சு. முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஃபைனல் எக்ஸாமுக்கும் எங்கள் அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் வேலைக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ்லேயே ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு. ஆனால் அந்த பிபிஓ கம்பெனி தான், எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி போய் பார்க்கலாம் என்னங்கிற மாதிரி சென்னையில் போய் பார்க்கலாம், இங்கே தான் சென்னையில் தான் கிடச்சிச்சு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஜூனில் வந்தேன். வந்து போய் பார்த்தேன், எனக்கு அந்த என்விரான்மெண்ட் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அதில் ஒப்பான இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி நம்ம கோர்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு கோல் எலிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அங்கே எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ண சொன்னாங்க ரிசல்ட்டுக்காக. சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் பொசிஷன் இருக்கும்போது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் மணிகண்டன் சார் வந்து பயிலாக, எனக்கு எப்படி தெரியும்னா மணிகண்டன் சார் என்னோட ரிலேட்டிவ், அவங்க ஊருக்கு வந்தப்போ சொன்னாங்க உனக்கு அப்படி சாஃப்ட்வேரில் ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தாங்க. சரி இன்ஸ்டியூட்னா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் நெட்டில் எதுவும் சர்ச் பண்ணி பார்த்ததுலாம் இல்லை. அப்புறம் சார் கால் பண்ணேன், சரி உன்னால் முடியும் அப்படின்னா நீ வா அப்படின்னு சொன்னாங்க. அம்பத்தூர்லேருந்து இங்கே வர வந்து லாங், ஒரு 1 hour 30 minutes ஆகும். சரி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோடு வந்தேன். வந்தோடனே ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபஸ்ட்டே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த படிக்கலாம் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி ஜாயின் பண்ணேன். நான் September 15 இருக்கும் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் கிளாஸு, அப்புறம் பேசிக் ப்ரோக்ராமிங். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சாஃப்ட்வேர்னால் ஒன்லி ஜாவா மட்டும்தான் தெரியும், ஜாவான லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், எதுவுமே தெரியாது. சரி அதுதான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் உள்ள. சரி ஜாவா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பிஹெச்பி படிக்க சொன்னாங்க. சரி பிஹெச்பினால என்னென்ன இங்கே வந்து எனக்கு தெரியும், டிசைனிங் இங்கே இருக்குங்கிறத இங்கே வந்தப்போ தான் தெரியும். அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அது சைட் பை சைடே டெஸ்டிங் படிக்க ஆரம்பித்தேன். டெஸ்டிங்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ஏன்னு தெரில, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். சரி ரெண்டுமே மேனுவல் டெஸ்டிங் வந்து நிறைய வேக்கன்சி இல்லை, அதனால் பிஹெச்லேயும் விடாமல் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மணிக்கா சொன்னாங்க. சரின்ட்டு நான் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணேன். மேனுவல் டெஸ்டிங் முடிச்சுட்டு பிஹெச்லேயும் ஒரு 3 interviews 4 interviews அட்டன் பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்தேன். எதுனாலும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் டெஸ்டிங்லேயும் அந்த மாதிரி டெஸ்டிங் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த செகண்ட் லெவல் வந்து கூட்டதே இல்லை, ரிசல்ட் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி லாக் ஆச்சு. எதுனாலும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஆட்டோமேஷனுக்குள்ளே போகலாம், மேனுவலில் ஸ்கோப் இல்லை, ஆட்டோமேஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேஷன் படித்தேன். இன்னைக்கு இந்த வேலை கிடைக்குதுன்னா இதுக்கு நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கு. நிறைய ஒவ்வொரு இன்டர்வியூஸ் போயிட்டு வரும்போதும் நிறைய கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா இன்டர்வியூஸில் வந்து சும்மா போயிட்டு அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு இன்டர்வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒவ்வொரு இன்டர்வியூலும் ஒவ்வொன்றும் கற்றுக்கலாம். நான் அப்படி தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒவ்வொன்றிலேருந்து வெளியே வரும்போதும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் ஒன்றுமே தெரியாமல் போகும்போது ஒன்றும் தெரில, அப்புறம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கு நம்ம பண்ணணுங்கிற முடிவை போகும்போது நிறைய ரிசல்ட் தெரியாமல் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி லாக் ஆனப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் முத்து சார் மாதிரியே அழுதுட்டேன். சார் தான் ரொம்ப இதாக பேசுவாங்க எப்போவுமே. சாரோட மோட்டிவேஷன் வந்து எப்போவுமே எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்கு, இனிமேலும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி விட்டுறாதீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தால் அது என்னங்கிறத நோட் பண்ணுங்கள், உண்மையாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய அதை மாதிரி நோட் பண்ணியிருக்கேன், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. அப்படி நோட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்டர்வியூனால் படிக்காதீங்க ஒன்று. அதான் உண்மையாகவே நான் லேர்ன் பண்ணது, அதான் படிச்சுட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இன்டர்வியூனால் எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் நல்லா ஃபஸ்ட் ரவுண்ட் மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே ஆப்டிடியூட் தான் இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் அடுத்த ரவுண்டுக்கு நம்மளால் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண நல்லா பண்ண முடியும்னு எனக்கு நான் இதுவரை பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ரவுண்ட் பண்ணணும்னா ஒன்று கம்யூனிகேஷன் சில பேருக்கு லேகிங்காக இருப்பாங்க, அப்புறம் டெக்னிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. நான் அப்படி தான் 2-3 இடத்துல
கம்யூனிகேஷன் தரவாக இருந்திருக்கேன். அப்போ சொன்னாங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஆனால் நான் வந்து தமிழ் மீடியம் அதனால் நம்மளால் முடியல அப்படின்னு நினச்சி முடியலன்னு நினைக்கல, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்போது இங்கேயே கம்யூனிகேஷன் கிளாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் வந்து நிறைய டெய்லி ஒரு சென்டென்ஸ் ஒரு இது இங்கிலீஷில் ஒன்று சொல்லித்தராங்கன்னா அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க வீட்டில் போயிட்டு. அதுமாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன், அதுவே எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருந்தேன். டெக்னிக்கலாக என்ன ஆகுனா வாட் இஸ் வாட்டுன்னு படிக்காமல், இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது ஏன் எதுக்கு அது என்ன அதோட அட்வான்டேஜ் என்ன அந்த யூஸ் என்ன அப்படின்னு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். டெஸ்டிங் இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன்ஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்ம என்ன புரிஞ்சுருக்கோமோ அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த இன்டர்வியூ இது செலக்ட் ஆன கம்பெனியில் கூட என்னன்னு கேட்கும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னதுனால அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஒவ்வொன்றுக்கும் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட படித்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மணி சார் இல்லை அப்படின்னா நான் எனக்கு இந்த வேலை என்னோடய லைஃப் எப்படி அமைஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து முத்து சாரோட கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கிளாஸில் இருக்கணுனாலே எத்தனை கிளாஸ்னாலும் அட்டன் பண்ணலாம், ஏன்னா அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளோட டீச் பண்ணுறது டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நடத்தும்போது ரொம்ப ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனாலே தான் டெஸ்டிங்குள்ளே ரொம்ப உள்ளே போகணுங்கிற ஆர்வமே அதில் தான் இருந்துச்சு. தேங்க்யூ சார். அப்புறம் நெக்ஸ்ட்டு குகன் சார். நான் வந்து பிஹெச்பி டெஸ்டி எப்படி தெரியுங்களா எனக்கு என்னன்னே தெரியாது, இவ்வளோதான் சிம்பிளாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சது சார் தான். தேங்க்யூ சார். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் பீட்டர் சார், ரொம்பவே அக்கறை எடுத்துப்பாங்க. நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. அடிக்கடி என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் சார்ட்டு கேட்டால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நல்லா மோட்டிவேட் பண்ணுறது, அந்த மாதிரி சார் நல்லா இது பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேமிலி, நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் அவங்க வந்து அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வேலையே பார்த்ததில்ல அவங்க வீட்டில், பார்க்கவும் விட மாட்டாங்க. நான் ஒரு வேலை எடுத்து பார்க்குறேன்னா எங்கள் பெரியமாவும் சரி எங்கள் அக்காவும் சரி ரெண்டு அண்ணா ஒரு அக்கா பெரியப்பா அவங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க கூட தான் நான் இருக்கேன். அவ்வளோ இதாக பார்த்துருப்பாங்க, ரொம்ப அப்படி பார்த்ததுனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சீக்கிரம் வேலைக்கு போயிடணும், சும்மாவே உட்காந்துட்டுருக்கோமே, அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க, அவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்களே, நம்மளும் சீக்கிரம் வேலைக்கு போகணுன்றோம். இன்னை வரைக்கும் அப்படிதான், எங்கள் பெரியமாவும் சரி எங்கள் அக்காவும் சரி எந்த வேலையும் எனக்கு பார்க்க விட்டதே இல்லை. நான் நாளைக்கு இன்டர்வியூ அப்படின்னா எவ்வளோ டைம் முன்னாடியே போயிட்டு லேப்டாப்பில் ஏதாவது பார்த்துட்ருப்பேன், இல்லைனா இங்கே ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கனா வீட்டில் போய் பார்ப்பேன், எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிடாம போனால் திட்டுவாங்க, ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. எங்கள் பெரியமா வந்து எங்கள் அம்மாவோட அக்கானால பார்த்துக்கலாங்க அப்படின்னு ஓகே. எங்கள் பெரியப்பா வந்து ரொம்ப இதாக எங்கள் அப்பா இறந்தப்பவே சொன்னாங்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் கடைசியாக கடவுளுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு என்வாயன்மெண்ட் இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பைலகத்தை பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு தெரியல இந்த இன்ஸ்டியூட்டிவ் இந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த அளவுக்கு லேண்ட் இங்கேயும் நிறைய ஃபால்ட் இருக்கலாம், ஆனால் சொன்னால் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஏற்றப்போ அதை மாற்றி தருவாங்க. வெளியே நான் இந்த இன்ஸ்டியூட்டிவ் கேட்டது இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பிடிச்சனால சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையாகவே எனக்கு என்னோடய ஒப்பீனியனில் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய நாள் வந்து இது பண்ணியிருக்கேன், அப்போலாம் வரக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்லை. இது வரைக்கும் டெஸ்டிங்னா ஒரு 6 ஆர் 7 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் மொத்தமா ஒரு 15 அட்டெண்ட். ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு வரும்போது என்ன தோணும்? சில இதுல ஃபர்ஸ்ட்லாம் போகும்போது பயமா இருந்துச்சு, இன்டர்வியூனாலே பயமா இருந்துச்சு. சரி அப்படி ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் பயத்தினாலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பயப்படக்கூடாது, வேலைக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு ஃபியர் ஓவர் கம் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஓவர் கம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டெக்னிக்கலில் கொஞ்சம் ரொம்ப வீக்காகவே இருந்தேன்,
என்னங்கிற மட்டும் தெரியுது, அவங்க கேட்குற அளவுக்கு இன்டெப்தா இன்னும் நம்ம படிக்கல, இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிதான் பிஹெச்சியெலாம் ரெண்டு இன்டர்வியூஸ் வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் போனேன். ஃபைனலில் தான் எல்மெட் அதாவது ரிசல்ட் சொல்கிறோன்னு சொன்னாங்க. அப்போவே தெரியும் அப்போ நம்ம ஏதோ லேக் ஆகிருக்கோம், அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிஹெச்டி இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணலை, டெஸ்டிங்குள்ளே போயிட்டனால. டெஸ்டிங்லேயுமே என்ன ஆகுனா, ஃபஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ஏதாவது இருக்கும், டெக்னிக்கல் டெஸ்டிங்னால டெக்னிக்கல் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் வந்து முடிச்சுட்டு வந்தோடனே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ரெண்டு மூணு கம்பெனிலாம் அப்படியே இதாச்சு. ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணது ஸ்ரீராம் வேல்யூஸ். அங்கே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூடும் டெக்னிக்கல் ரெண்டுமே இருந்துச்சு. நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன், ஆனால் எப்போ ரிசல்ட் சொல்லுவாங்க எதுவுமே சொல்ல. செகண்ட் ரவுண்டுக்கு ஜனவரியில் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஆகஸ்ட்லேயே இருந்தோம், அட்டன் பண்ண அக்டோபரில் அட்டன் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் கூப்பிட்டாங்க, அதுலேயுமே இப்போ ரிசல்ட் சொல்ல. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம படிக்கிறது வந்து படிக்கிறது ஓகே தான், ஆனால் கரெக்டான வேலை மூவ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய எஃபெக்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஹச்ஆர் இன்டர்வியூலாம் மோஸ்ட்லி ஹச்ஆர் இன்டர்வியூவில் தான் நம்மளோட வீக்னஸ் வந்து இதாகும். அப்போது நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு சும்மா நானே எனக்குள்ளே பேசிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அது மாதிரி. அப்புறம் நிறைய மார்க் இன்டர்வியூ சார், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையிலே மார்க் இன்டர்வியூங்கிறது நம்ம என்ன லேக்காக இருக்கும், நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1-2 weeks நான் 2 or 3 இன்டர்வியூஸ் மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த இன்டர்வியூஸ் ஓவர் கம் பண்ணுச்சு நினைக்கிறேன். ஒவ்வொரு இன்டர்வியூவும் வீட்டில் சொல்லிட்டு தானே போவீங்க, இன்னைக்கு நான் இன்டர்வியூ போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு போனோடனே என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல, அப்படிலாம் மனசு வலிக்கும். ரொம்பவே வலிக்கும். அது எங்கள் அம்மா ஊரில் எங்கள் அம்மாவும் சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிடுவேன், வீட்லேயும் சொல்லிட்டு போவேன். வந்தோடனே கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னா, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்வேன். அப்படி சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும், நம்ம ஒழுங்காக பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சோ சொல்ல முடியாது, என்ன எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. சரி அம்மா சீக்கிரம் வேலை கிடச்சிரும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அது ரொம்ப நாள் எனக்கே கஷ்டமாயிடுச்சு, இன்டர்வியூ செலக்ட் ஆகாமல் தான் சொல்லணும் இல்லை சொல்லக்கூடாது சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு ரிசல்ட்டே இல்லாமல் வரும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்மளால் முடியும், எஃபெக்ட் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்தேன். அதனால தான் இது ஒரு லாங் ஜேர்னி. நீங்கள் வந்து செப்டம்பர் டு மார்ச் வந்துட்டோம், ஒரு 5 months ஆல்மோஸ்ட், 5 months எப்படி நம்பிக்கையாக இருந்தீங்க? கோர்ஸ் எல்லாம் 2-3 months தானே, 5 months வந்து இந்த ஸ்ட்ரகிளே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. டெய்லி ரெகுலராக சாப்பிடலாம் செய்யுங்களா? இன்டர்வியூ போகிறீங்களா? சாப்பிட்றது கிடையாது, இன்டர்வியூ போனால் சாப்பாடு எடுத்துட்டு போக மாட்டேன், வீட்டில் திட்டுவாங்க எடுத்துட்டு போய் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிற நேரம் இதாக தான் இருக்கும், நமக்கு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி நான் ரொம்ப இதுக்கு 1 month முன்னால் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஃபீல் ரொம்ப உடஞ்சிச்சு. அப்படியே இன்னும் இப்படி வேலையே கிடைக்கல, நம்மளால் ஏதோ ஏதோ தப்பு இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சே போயிட்டேன். அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஹோப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படியே. சரி ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஹோப் இல்லாமல் போகும்போது கொஞ்சம் அடுத்த டைம் அது சக்ஸஸ் பண்ணணுங்கிற வெறியும் அதிகமாகிட்டே இருந்தது. ஹோப்பை விட்டுறக்கூடாது, என்றைக்குமே நம்பிக்கை விட்டோன்னா நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எஃபெக்ட் அடுத்த மாதம் வந்து ஊருக்கு போகிறேன். அதனால் அதுக்குள்ளே எப்படியாவது வேலையோடு ஊருக்கு போயிடணும். ஊருக்கு போகும்போதெல்லாம் கேட்பாங்க இன்னும் வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையான்னு கேட்பாங்க. அதை ஓவர்கம் பண்ண முடியாமல் ஊருக்கே போகிறது இல்லை, போகவே இல்லை. பொங்கலுக்கு போனேன், அதுதான் பொங்கலுக்குமே நான் வரலன்னு சொன்னேன் அம்மாட்ட. வீட்டில் எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும் தனியாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்ட்டு அதனால தான் போனேன். சரி அடுத்த டைம் போகும்போது ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டோம், நம்மளுக்கு பிடிச்ச வேலைக்கு போயிடணும். நிறைய பிபிஓ ஆஃபீஸ்லாம் வந்துச்சு, நிறைய இடத்துல அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்களாம் அங்கே சொல்கிறோம் இங்கே சொல்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு படிச்சுட்டு அதுக்குள்ளே போக சுத்தமாக விருப்பமே இல்லை, இதை விட்டுறக்கூடாது, இதை விட்டுட்டோம்னா நம்ம நாள் ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி எப்படியாவோ பண்ணிடலாம்னு ஒரு இது இருந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு இந்த இன்டர்வியூ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் முடிக்கவுமே
செலக்ட் ஆயிடுமோனு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஈஸியாக தான் ஆப்டிடியூட் தான் ஈஸியாக தான் இருந்தது. சரி செலக்ட் ஆகிட்டா செகண்ட் ஒன் போயிட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. செகண்ட் ஒன் வந்து டெக்னிக்கலாக தான் கேட்டாங்க. மனசுலேருந்து பேசுனா உண்மையாக வேலை கிடைக்கும்னு மனசுலேருந்துனா ஒப்பிக்க கூடாது. நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அது அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணாலே அவங்க எடுத்துப்பாங்க. ஏதாவது ஒரு இன்டர்வியூல பைலட்ல ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல, நம்ம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு, ஐயோ அவங்க கேக்குறது எதுவுமே நமக்கு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி இதுவரைக்கும் இன்டர்வியூ பண்ணல, என்னங்கிறது தெரியும், நம்ம தான் அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட படிக்கல அப்படிங்கறத ஃபீல் பண்ணிருக்கோம். நீங்க சொல்லி தரலன்னு ஃபீல் பண்ணல. என்னதான் பிரச்சனை, 15 இன்டர்வியூ வரைக்கும் போறோம்னா ஒரு இப்போ நீங்க வந்து நான் இருந்தா வெளியில இருந்து பாக்குற ஒருத்தர் தானே, நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கிற ஒருத்தர், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அல்மோஸ்ட் இதே ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர், என்ன ஏன் வந்து இந்த ஸ்ட்ரகிள் வந்து அப்படியே ப்ரொலாங் ஆகி போயிட்டே இருக்கு? ஏன் அதை வந்து டக்குன்னு ஒரு இன்டர்வியூ ரெண்டு இன்டர்வியூ மூணாவது இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாமல் நிற்கிது? என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம சைட்லேருந்து, என்ன தப்பு பண்ணுறோம் ஃபீல் பண்ணுறது? வேலை கிடைக்கணும்னு நினச்சி படிக்கணும், அதான் ஃபஸ்ட்டு தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு இதை கற்றுக்கணும்னு நினச்சி படித்தா சீக்கிரம் வேலைக்கு போயிருக்கலாம். நான் இது இவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன், நான் அப்படிதான் படிச்சுட்டு படிச்சுட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணனாலதான், ஒன்லி டெஃபினேஷனாக சொல்றதுனால தான் அவங்க எடுத்துக்கலையோ. நம்ம வந்து இன்னும் அதை முன்னாடி ஓவர் கம் பண்ணியிருந்தா இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்கலாம். ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுலேருந்து கொஸ்டின் கேட்கும்போது நம்ம தெரிஞ்சது வந்து நம்ம புரிஞ்ச விஷயத்தை தான் அவங்களுக்கு சொல்லுவோம், புரியாது சொல்ல மாட்டோம். அப்படி புரிய மாதிரி சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணலன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் ஒன்று சொல்லணும், பைலட்டில் வந்து ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, விட்றாதீங்க. நான் அதில் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃபீல் நான் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ஒரு 4 ஆர் 5 டேஸ் தான் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக அந்த மேனுவல் டெஸ்டிங் ஃபுல்லாகவே. எத்தனை தரமானு பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி டெக்னிக்கல் இன்டர்வியூ வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே அதுலேருந்தே கேட்டிருந்தாங்க, இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாருமே அதுலேருந்தே கேட்டிருந்தாங்க. நம்ம சார் சொல்லி இந்த ஆட்டோமேஷனுக்கும் சார் அதை இது பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸ்கில்ஸ் மட்டும் கண்டிப்பாக, அது உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ஸும் கஸ்டமர் சீசஸ்லாம் படிக்கல அதனால பண்ணக்கூடாதுலாம் இல்லை, எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது கண்டினியூஸாக ஒரு சரி போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது படிக்கணும் போர் அடிக்குமா இருந்துச்சுன்னா சும்மா அதை எடுத்து சும்மா போட்டுக்கோ, ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி தான் போகணும்னு இல்லை, சும்மா கிளிக் பண்ணுங்கள் ஆன்சர் தப்பாக இருந்தால் மறுபடியும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் அட்டன் பண்ணும்போது அந்த தப்பெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். அப்படி பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மார்க் இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள், விட்றாங்க மார்க் இன்டர்வியூனாலே பயப்படாதீங்க. மார்க் இன்டர்வியூஸ் வந்து பக்கத்தாக போய் நிற்கிறோம், அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் அட்டன் பண்ண கம்பெனிஸில் என்னென்ன ரவுண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட் ரவுண்டு, அது ரொம்ப சிம்பிள் பேசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ரேசர்ஸ் அந்த மாதிரி அதுலன்னா கேட்டுருந்தோம். அதை முடிஞ்ச செகண்ட் ஒன் வந்து டெக்னிக்கல், டெக்னிக்கலில் வந்து நம்ம படித்ததில் வந்து நம்ம புரிஞ்சிருக்கோமா இல்லையா, புரிஞ்சு தான் படித்தோமாங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க. லைக் எப்படி ப்ரோக்ராம் எழுத இல்லை, எனக்கு டெஸ்டிங் நல்லா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஓரலாக தான் இருந்தது. என்னோடய டெஸ்டிங் வந்து ஒரு 3 ஆர் 3 கொஸ்டின்ஸ் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நான் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட கன்வே பண்ணேன். அப்புறம் எஸ்டிஎல் கொரிஸ் வந்து எழுத சொன்னாங்க, அது ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தேர்ட் ரவுண்ட் வந்து பெருசாக இல்லை, ஒன்லி ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்ன பண்ணீங்க, என்ன இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்க, எதனால் லாகு, எல்லாமே அந்த மாதிரி கேட்டாங்க. நம்ம உண்மை பேசுகிறோமா இல்லை போய் தான் பண்ணுறோம், போய் பேசுகிறோமா, நம்ம உண்மையை தான் அவங்களுக்கு சொல்கிறோமா வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைனல் தேர்ட் ரவுண்ட் அன்றைக்கி முடிஞ்சிச்சு, இதுதான் ஃபைனல் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டுன்னு சொல்லிட்டு புதன்கிழமை நினைக்கிறாங்க. முன்னாடி இது வந்து இங்கே வர சொன்னாங்க அண்ணா காலேஜ், அங்கே போயிட்டு அங்கேயும் அதே தான் கேட்டாங்க. அங்கே தேர்ட் ரவுண்ட் என்ன கேட்டாமோ அதே தான் இங்கேயும் கேட்டாங்க, சேமாக தான் சொல்கிறோமா இல்லை மாற்றி அன்றைக்கி போயிடுறோமா அந்த மாதிரி செக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. Wish you good luck. Thank you.